நாட்டில் கொரோனா தொற்றால் சிகிச்சை பெற்று வருபவர்களை விட குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இதுவரை ஒரு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரத்து இருநூற்று ஆறு பேர் குணமடைந்துள்ளதாகவும் அதன் சதவிகிதம் நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு எட்டு ஆக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது கொரோனா தொற்றுக்கு தீவிர சிகிச்சை எடுத்து வரும் ஒரு லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று முப்பத்தி இரண்டு பேரை காட்டிலும் கூடுதலாகும் இதனால் சிகிச்சை பெற்று வருபவர்களை விட குணமடைந்தவர்களின் சதவிகிதம் அதிகரித்துள்ளது இது தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று பேர் பேர் குணமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்று எண்பத்து மூன்றாக அதிகரித்துள்ளது அத்துடன் இருநூற்று எழுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் ஏழாயிரத்து எழுநூற்று நாற்பத்தைந்தாக ஐந்தாக உயர்ந்துள்ளது இறப்பு சதவிகிதத்தை பொறுத்தவரை இரண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் சதவிகிதமாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை நாடு முழுவதும் ஐம்பது லட்சத்து அறுபத்தோராயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டு மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது இதனிடையே கொரோனா தொற்று அதிகமாக உள்ள மாநிலங்களுக்கு மத்திய குழுக்கள் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த தேவையான தொழில்நுட்ப ஆலோசனைகளை இந்த குழு வழங்கும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மும்பை அகமதாபாத் சென்னை கொல்கத்தா தில்லி மற்றும் பெங்களூரு நகரங்களுக்கு மத்திய குழுக்கள் அனுப்பப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்